டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா கேண்டபரி டெயில்ஸ் சுப்ரலாக் டு கேண்டபரி டெயிலில் இப்போது நம்ம பார்க்க போகிறது த குக். ஸோ த குக் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்கிரிமேஜ் போகும்போது அவரும் ஒருத்தர் வந்து ஜாயின் ஆகிறாரு. அவரை பற்றின ஒரு சில டிஸ்கிரிப்ஷன் என்ன தராரு அப்படின்னா, ஸோ லாஸ்ட் இயர் 2019 இந்த கேரக்டர்ஸை பற்றி ஒரு க்வெஷ்சன்ஸ் வந்து லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் வந்து எக்ஸாக்டாக என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்னா, இந்த குக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன், ஸோ சிக்கன் அப்படின்ற விஷயம் வந்து நல்லா பாயில் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஃப்ளேவரில் வந்து ஒரு பவுடர் ஒன்று யூஸ் பண்ணுறாரு. அது என்ன பவுடர் அப்படின்னா பவுடர் மெர்ச்சன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அதை வந்து. ஸோ அது எதுக்காக அப்படின்னா இந்த சிக்கனில் யூஸ் பண்ணுற ஒரு பவுடர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து அதிகமாக இந்த வேலை செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா இவருக்கு இந்த பெயின் அதிகமாக இருக்கும். ஸோ அல்சர் அப்படின்ற விஷயம் அவருக்கு இருக்குது அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் மங்கர் அப்படின்ற ஒரு வேர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த வேர்டுக்கு எக்ஸாக்ட் மீனிங் என்ன அப்படின்னா க்ரீம்டு மீட் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கு மீனிங் வந்து க்ரீம்டு மீட். ஸோ க்ரீம்டு மீட் அப்படின்றது சாசர் வாழ்ந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அப்போ வந்து சிக்கன் சாப்பிட்ருக்காங்க. அந்த சிக்கன் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப திக்காக இருக்குமா, அந்த திக்காக இருக்கிறதுல கொஞ்சம் லைட்டாக வந்து க்ரீம் எல்லாம் ஆட் பண்ணி அவங்க வந்து யூஸ்வலாக சாப்பிடுவாங்களாமா. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் மஞ்சி அப்படின்றாங்க. அதே மாதிரி அல்சர் ஆனிஸ் நீ அப்படின்னும் போது, ஸோ யூஸ்வலாக அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வலி அதிகமாக இருக்கும் அப்படின்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் சொல்லியிருக்காரு. ஸோ கோவே நெக்ஸ்ட்டு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்கிப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் இந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா ஷிப்மேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஷிப்மேன் யார் அப்படின்னா எ கேப்டன் ஆஃப் ஷில் டெவ்லிங் ஃபார் டு வெஸ்ட். ஸோ இந்த ஷிப்மேன் இல்லைன்னா இந்த ஸ்கிப்பர் எங்கேருந்து வந்திருக்காரு அப்படின்னா ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காரு, அதுவும் வந்து வெஸ்ட் சைட்லேருந்து வந்திருக்காரு. இ கேம் ஃப்ரம் டார்ட்மவுத். ஸோ எக்ஸாக்டாக அவர் வந்த ஊர் பேர் என்ன அப்படின்னா டார்ட்மவுத் அப்படின்ற பகுதியிலேருந்து வந்திருக்காரு. அது சவுத் வெஸ்டர்னில் இங்கிலாந்து சைடில் இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இவர் எங்கேருந்து வந்தார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஷிப்மேனை பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்கொண்டதில்லை, எக்ஸாக்டாக இன்னும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கொண்டது என்ன அப்படின்னா, இஸ் ஷிப்மேன் கால்ட் த மெக்லட்டைன். ஸோ இவருடைய நேம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன் ஆஃப் வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஸோ நேம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ நேம் எதனா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் நோட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கூடவே வந்து டாக்டர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ யூஸ்வலாக இந்த டாக்டர் எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா டாக்டர் ஆஃப் சைக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்ஸ் வித் அஸ் தேர் வாஸ் எ டாக்டர் ஆஃப் மெடிசன். இவர் மோஸ்ட்லி எதை பற்றி பேசுவார் அப்படின்னா மெடிசனை பற்றியும் சர்ஜரியை பற்றியும் அதிகமாக பேசுவார். இன்னொரு விஷயம் என்னத்தை பற்றி அதிகமாக பேசுவார் அப்படின்னா அஸ்ட்ரானமி. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ஸ் நோட்டபிள் திங்ஸ் என்னது அப்படின்னா அஸ்ட்ரானமியை பற்றி பேசுகிற ஒரு கேரக்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் ஸோ டாக்டர் சைக் அப்படின்னு சொல்லணும். இ வாஸ் எ ட்ரூ பர்ஃபெக்ட் ப்ராக்டிஸ்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இவர் அதிகமாக உண்மையை பேசுவார். ஸோ நிறைய ப்ராக்டிக்ஸ் பண்ண ஒரு பர்சன்ஸ். அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மெலாடி அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மெலாடி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா எ டிசீஸ் ஆர் டிஸார்டர் எ எயில்மெண்ட். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் அப்படின்னும் போது ஸோ டிசீஸ் பற்றின ஸ்டடீஸை வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து படிச்சிருக்கிறதால தான் இவர் என்னவாயிட்டார் அப்படின்னா டாக்டராக மாறியிருப்பார். ஸோ அதுதான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குது த மெலாடி ஒன்ஸ் ஸ்டடீட். ஸோ ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெலாடி அப்படின்றது வந்து ஸோ டிசீஸை பற்றின ஒரு ஸ்டடீஸ் அதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த கேரக்டர் முடிச்சிருக்கிறதால இவர் வந்து டாக்டர்னு சொல்கிறாங்க. த காஸ் ஆஃப் இட்ஸ் அஃபெக்ஷன் நோன் இ கேவ் த சீக் மேன் இஸ் ரெமெடி அட் ஒன்ஸ். ஸோ யார் யாரெல்லாம் வந்து நோய் வாய்ப்பட்டு வராங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான க்யூர்னஸ் ஸோ ரெமெடி
அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா இவர் தருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா ஈ ஹேட் இஸ் அப்போ கிரைசஸ் வெரி ரெடி டு சென்ட் இம் ட்ரக்ஸ் அண்ட் ரெமிடியஸ் ஃபார் ஈச் ஆஃப் திம். ஸோ உடனுக்குடனே என்ன பண்ணுவார் அப்படின்னா, யார் யாரெல்லாம் வந்து நோய்பட்டு வராங்களோ அவங்களுக்கு சூப்பரான ட்ரக்ஸ், ஸோ மருந்து நிறைய தருவார், சரியான மருந்து தருவார், அதுக்குண்டான ரெமிடியஸும் எப்படி அந்த நோயிலேருந்து க்யூர் ஆகி வரணும் அந்த விஷயம் எல்லாமே அவர் சொல்லி கொடுப்பாராம். ஸோ இப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது மூலயமா இவருக்கு என்ன லாபம் அப்படின்னா, ஸோ கெயின் மோர் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இனியும் வெல் த ஓல்ட் ஆஸ்குலப்டஸ் அண்டு டேஸ்கரட்டஸ், ஸோ இவங்களாம் வந்து கிரீக் பிசிஷியன், அதே மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் நேம் கொடுத்துருக்காங்க. அது யார் அப்படின்னா இவருக்கு இந்த டாக்டருக்கு தெரிஞ்ச பர்சன்ஸ் நேம். ஸோ அந்த டாக்டருக்கு தெரிஞ்ச பர்சன்ஸ் நேம் எல்லாமே, அதே மாதிரி இந்த லைன்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ மெம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, இவ்வளோ மெம்பர்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் போல இருக்குது டாக்டர் சைக்கிஸ். ஸோ இவர் தான் வந்து நின்றுட்டுருக்குறது தான் டாக்டர் டாக்டர் போல். ஸோ அதிகமாக அஸ்ட்ரானமி நம்ம யூஸ் பண்ணவர் நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஸோ அஸ்ட்ரானமினா ஒன்றும் இல்லை, ஜாதகம் சொல்கிற மாதிரியான ஒரு இது தான். ஸோ இங்கே வந்து ஒரு பேஷண்ட் படுத்துட்டுருக்கிறார் போல். ஸோ இவருக்கு என்ன ரெமெடிஸ் தேவையோ, என்ன மருந்து கொடுக்கணுமோ அதை கொடுத்து அவங்க மூலயமா வந்து பார்த்திங்கன்னா ஏர்னிங்ஸ் எடுக்கிறவர் தான் இந்த டாக்டர். ஸோ அடிஷ்னலாக வந்து இவரை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இ ஸ்டடி வாஸ் பட் டில்டில் கன்சர்ன் வித் த பைபிள். ஸோ இவருடைய ஸ்டடீஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சில ஸ்டடீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பைபிள் ஓரியன்டாக இருக்கும். ஈ வாஸ் ட்ரெஸ்ட் இன் அ பிளட் ரெட் அண்ட் பிளஷர் கிரே கிளத், இஸ் கோட் வாஸ் லைன்டு வித்து டெஃபிட்டா அண்ட் தின் சில்க்ஸ். ஸோ இவர் வந்து ரெட் கலர் ட்ரெஸ் தான் போட்டுக்கிட்டு இருப்பாராமா, ஸோ கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ட்ரெஸ்ஸஸ் போட்டுட்ருப்பாருன்னு சொல்லியிருக்காங்க போல இருக்க அந்த இதுவில். ஸோ ஒரு சில ரெஃபரன்ஸ் ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, டாக்டர் சைக்கி லவுட் கோல்டு பர்டிகுலர்லி. ஸோ ஒரு சில கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒருந்து பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இங்கே இவருக்கு என்ன விஷயம் பிடிக்குது அப்படின்னா, கோல்டை ரொம்பவே லைக் பண்ணுற ஒரு கேரக்டர் யார் அப்படின்னா டாக்டர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வைஃப் ஆஃப் பேத். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேடி கேரக்டர். அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு ரிச் உமன் ஃப்ரம் த நெய்பர்ஹுட் ஆஃப் பேத். ஸோ பேத் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேஸ். இவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக காது கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சென்ஸ் யாருக்கு இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஷீ ஹேட் அ சச் அ பிஸ்னஸ் இன் அ கிளாத் மேக்கிங் தட் ஷீ எக்ஸல் தோஸ் ஆஃப் யாப்ஸ் அண்ட் கெண்ட். ஸோ இந்த ஒரு மாதிரியான ஒரு ரெண்டு ரெஃபரன்ஸை கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த விமன் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்து அவங்களுடைய கிளாத் மேக்கிங், ஸோ இந்த கிளாத் மேக்கிங் அப்படின்றது யார் கூட வந்து ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இந்த ஒரு ரெண்டு கேரக்டர் கூட ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. மேக் த ஆஃபரிங் அட் சர்ச் பிகம் அ ஸோ ஆங்க்ரி. ஸோ யாராச்சும் வந்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட வந்து சர்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ உங்களால் முடிஞ்சது அதனால் கொஞ்சம் நீங்கள் ஆஃபர் பண்ணுங்கள், மணிஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருனா கேட்டாங்க அப்படின்னா ரொம்பவே கோபப்படுவாங்களாமா. ஷி வாஸ் வித்தவுட் எனி கைண்ட்லி அ ஃபீலிங். ஸோ சேரிட்டியை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு வயலண்ட்டான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நம்ம ரெண்டு ரெஃபரன்ஸ் சொன்னோம், இந்த ஆப்ரிஸ் அண்டு கண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபெம்லி சிட்டிஸ் ஃபேமஸ் இன் மிடில் ஏஜஸ் ஃபார் மேனுஃபேக்சரிங் ஃபைன் உல் ஃபேப்ரிக். ஸோ இந்த ரெண்டு ரெஃபரன்ஸ் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்து இந்த துணி உருவாக்குறதுல, ஸோ இந்த துணி உருவாக்குறதுல வந்து பார்த்திங்கன்னா கிளாத் மேக்கிங்ஸில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு மிடிவல் பீரியடில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒரு கண்ட்ரிஸ், ஸோ ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம்.
ஹர் ஹேட் ஆன் இயர் சண்டே வெயிட் 10 pounds. ஸோ இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, ஷி ஓர் ஆன் சண்டே, ஸோ எ குட் 10 pounds சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த சண்டே டைம் வந்து எதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, சண்டே டைம் ஆனாலே ஸோ இவங்க வந்து எப்போவுமே வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிற ஒரு கேரக்டராக என்னன்னு தெரியல. ஆன் அர் ஹெட், ஹர் ஓஸ் வாஸ் ஆஃப் அ ஃபைன் அ ரெட், ஹர் ஃபேஸ் வாஸ் போல்ட் ஃபேர் ரெட் ஆஃப் யூஸ், ஷி வாஸ் அ ரெஸ்பெக்டபிள் உமன் ஆல் ஹர் லைஃப். ஸோ இன்னொரு விஷயம், இவங்க வந்து ஒரு ரெஸ்பெக்டபிளான ஒரு உமன், அந்த மாதிரியான ஒரு லைஃப்பை தான் இவங்க வந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 husbands இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷி ஹேட் பீன் த்ரைஸ் அட் ஜெருசலம். ஸோ அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னது அப்படின்னா, ஸோ 5 husbands வச்சிட்ருக்கிற ஒரு கேரக்டர் யார் அப்படின்னா இவங்க தான். இவங்களுக்கு அடுத்ததாக இன்னொரு கேரக்டர், இன்னொரு இந்த இவங்களுடைய இன்னொரு நல்ல விஷயம் என்னது அப்படின்னா, இவங்க இது வரைக்கும் 3 times வந்து ஜெருசலம் அப்படின்ற ஒரு பகுதிக்கு போயிட்டு விசிட் பண்ணி வந்திருக்காங்க. இம்பார்ட்டண்ட் கேரக்டர், 3 times ஜெருசலம் போன ஒரு கேரக்டர் யார் அப்படின்னா வைஃப் ஆஃப் பெத். க்ராஸ்ட் மெனி ஃபாரின் ஸ்ட்ரீம்ஸ், ஷி ஹேட் பீன் அட் ரோம், ஸோ ரோம் போயிருக்காங்க. அப்புறம் பெங்களோஜி அப்படின்ற ஒரு பிளேஸில் ஷெரின் ஆஃப் செயின்ட் ஜேம்ஸ் ஆஃப், அப்புறம் இந்த மாதிரி நிறைய பிளேஸஸ்க்கு இவங்க வந்து விசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஹர் ஹெட் அட் ஏ ஹட், ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க தலையில் வந்து ஒரு கேஃப் வச்சிட்ருப்பாங்களாமா. ஹர் ஹிப்ஸ், ஷி ஹேட் ஏ லார்ஜ் ரைடிங் அவுட்டர் ஸ்கிட், ஹர் ஃபீட் எ பேர் ஆஃப் ஷார்ப் ஸ்பர், சான்ஸ் ஆஃப் ரெமெடிஸ் ஆஃப் லவ், ஷி நியூ ஆல் த ஓல்டு கஸ்டம் ஆஃப் தட் ஆர்ட். ஸோ இன்னொரு விஷயம், ஓல்டு கஸ்டம்ஸ் அப்படின்னும் போது ட்ரெடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் யாருன்னா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த ஒரு சில லைன்ஸாச்சு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரீட் பண்ணுங்கள். இன்னொன்று, வைஃப் ஆஃப் பேத் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் கேரக்டர்ஸ் ப்ரொடக்ட் கேண்டபிலிட்டியில் பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா பேர்சன். ஸோ பேர்சன்ன்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட் மேன் ஆஃப் ரிலிஜியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, எ புவர் பேர்சன் ஆஃப் டவுன், ஸோ ஒரு ரிலீஜியஸ் ஓரியன்டில் ஒரு அதிகமாக நல்ல ஒரு குட் மேன் அப்படின்னா இந்த பேர்சன் சொல்லலாம். அதே மாதிரி இவர் வந்து ஒரு புவர் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். He was in a rich holy thought and his work. So, இவருடைய வேலையில் கரெக்டாக இருப்பாராம் ப்ளஸ் ஹோலி தாட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த புனிதமான விஷயங்கள்லாம் நிறைய தெரியும். He was also the learned man like a scholar. அப்போ ஸ்காலர் அப்படின்னா கிளர்க்குன்னு அர்த்தம். Who would preach Christ gospel truly. வெரி பேஷண்ட் இன் அட்வர்சிட்டி. ஸோ அட்வர்சிட்டியை ரெஃபர் பண்ணுற ஒரு கேரக்டர் யார் அப்படின்னா பேர்சன். ஸோ பேர்சன் பற்றி பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சில விஷயம் மட்டும்தான் நாங்கள் சொல்லியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த லைன்ஸை சும்மா ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஃப்ளோமேன். ஸோ அடுத்த கேரக்டர் ஃப்ளோமேன். ஃப்ளோமேன்னா யாருன்னு தெரியும், இந்த குழி வெட்டுறவங்க, இந்த ஏர் ஓட்டுறவங்க இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோமேன் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க கூட ஒரு பிரதரும் இருக்காங்களாமா. ஸோ இவங்க எதுக்காக வச்சிட்ருக்குறாங்க அப்படின்னா கேரிடு என்ன கார்ட் வெரி மெனி லோட் ஆஃப் டக்ஸ். ஸோ நிறைய வந்து பார்த்திங்கன்னா நிறைய லோட், ஸோ நிறைய தூக்கிட்டு போக முடியாத திங்ஸ் இங்கே எதனா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணுறவங்க யார் அப்படின்னா இவங்களுடைய பிரதராமா. A true good labor was he living in a peace and perfect charity. இவரும் வந்து ஒரு நல்ல கேரக்டர். He loved God best. So God வந்து அதிகமாக லவ் பண்ணுற ஒரு பர்சன்ஸ். With all his whole heart at all times, though a things caused by joy
ஆர் சம் பெயின். ஸோ சோகம் வர நிலைமையிலும் இல்லை சந்தோஷம் வர நிலைமையிலையும் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கடவுளை எப்போவுமே மறக்காமல் இருக்கிற ஒரு கேரக்டர் யார் அப்படின்னா இவர் தான். ஸோ லைக் அ ஜாப், ஸோ ஜாப் கேரக்டர். அதே மாதிரி ஹீ லவ்ட் இம் நெய்பர், ஹி லவ்ட் இஸ் நெய்பர் ரைட் ஆஸ் இம் செல்ஃப். ஸோ அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களையும் பார்த்திங்கன்னா அவர் என்ன மாதிரி அவர் மாதிரியே என்ன பண்ணுவாராம் மற்றவங்களையும் நினைப்பாராமா. ஹீ வுட் த்ரெஷ் டிக் டெல் பிசைட் வித்தவுட் வேஜஸ். அப்படி நெய்பர்ஹுட்டுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ எதனாச்சும் குழி தோண்டி விடுறது இல்லை ஏர் ஓட்டுறது இந்த மாதிரி எதனா விஷயம் எதனா பண்ணால் கூட அவங்கக்கிட்ட வந்து என்ன பண்ண மாட்டாங்களாம், வந்து ஒரு காசு கூட கேட்க மாட்டாங்களாமா. ஸோ வித்தவுட் வேஜஸ் ஃபார் எவ்ரி புவர் மேன் ஃபார் த கிறிஸ்ட் சேக். இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ கொஞ்சம் ஏழையாக இருக்கிறவங்களுக்காகவும் இல்லை இது எல்லாமே செய்கிற வந்து ஒரு கடவுளுக்கு செய்கிற ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு போவாராமா. ஹி பெய்ட் இஸ் தேத்திஸ் ப்ராப்பர்லி. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னது அப்படின்னா, தேத்திஸ் அப்படின்றது டேக்ஸை தான் ரெஃபர் பண்ணுது. யூஸ்வலாக வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பீப்புள்ஸ் எல்லோரும் வந்து சர்ச்சுக்கு ஒரு செர்டன் மணி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொடுத்துருவாங்களாம். அதே மாதிரி இவரும் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அதே மாதிரி கேட்டல் அப்படின்னா இட்ஸ் ப்ராப்பர்ட்டி. இன்னொன்று, இ ரோட் அப்பான் எ மேர் வேரிங் எ ஷார்ட் ஸ்லீவ்லெஸ் கோட். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னது அப்படின்னா, இவர் மட்டும்தான் ஒரு பெண் குதிரை மேலே சவாரி செய்கிற ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குற ஒரு ரெஃபரன்ஸ். ஸோ ஃப்ளோமேன் மட்டும்தான் பெண் குதிரை மேலே சவாரி செஞ்சுருக்காரு. ஸோ நோட்டபுள் பாயிண்ட். தேர் வாஸ் ஆல்சோ ரீவ். ஸோ ரீவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெய்லீஃப்னு சொல்கிறாங்க, அப்புறம் மில்லர், சமனர், அப்புறம் பர்டனர், ஆல்சோ மன்சிபல், ஸோ ஸ்டீவர்டு ஆஃப் ஏ காலேஜ், அப்புறம் மை செல்ஃப் அப்படின்னும்போது இங்கே யாரை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா சாசர் தான் சொல்கிறாரு. ஸோ இவ்வளோ பர்சன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத யாத்திரைக்கு வர ஆரம்பித்தாங்க. ஸோ இவங்க தான் போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா சாசர் சொல்கிறாரு. இப்போது என்ன வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீவ், மில்லர், சம்னர், படனர், இந்த மேன்சிபல், ஸோ இவங்கள பற்றின கேரக்டர்ஸுடைய டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கே நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மில்லர் பற்றின டீட்டெயில்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். த மில்லர் வாசிய ஸ்டாடி ஃபெல்லோ ஆல்ரைட். ஸோ மில்லரை பொறுத்த வரைக்கும் ஸ்டாடி ஃபெல்லோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாடி ஃபெல்லோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவர் வந்து ரொம்ப ஒரு பலசாலியான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே வந்து இவருடைய மசில்ஸ் எல்லாம் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குமா, ரொம்ப பிக்காக இருக்கும் அப்படின்றாங்க. இவென்ட் ஈ வோட் ஆல்வேஸ் ஹாவ் த ரேம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ், இவர் எங்கே ஒரு ரெஸ்ட்லிங்க்கு போனாலும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வின் ஆகிடு வராமா, வின் ஆனோடனே அவருக்கு வந்து கிடைக்கிற ப்ரைஸ் வந்து ரேமா. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து மற்ற யாருக்குமே போகாதான், ஸோ இவரே கண்டிப்பாக ஏர்ன் பண்ணிவிடுவார் அப்படின்ற ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இவருக்கே உண்டான ஒரு ப்ரைஸ் அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இது எங்கே கிடைக்குது அப்படின்னா ரெஸ்லிங்ஸ்ன்னும் போது வந்து பார்த்திங்கன்னா சண்டை போடுற ஒரு விஷயந்தான். ஸோ அப்படி சண்டை போடும்போது ஜெயிக்கிறவங்களுக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான். இஸ் பிரைட் வாஸ் ரெட். ஸோ இதனுடைய ரெட் வந்து இவருடைய முடி, ஸோ பியர்டு வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலராக இருக்குமா. இவரை இன்னும் கூட என்ன கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஃபாக்ஸ் கூட வந்து கம்பேர் பண்ணுறாங்க. த ரைட் ஆஃப் இஸ் நோஸ் ஈ ஹேட் எ வார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். இவருக்கு மட்டும்தான் ரைட் சைடில் மூக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வார்ட் அப்படின்னா மச்சம்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு தழும்பு மாதிரி. இஸ் நாட் ஷால் வேர் பிளாக் அண்ட் வைடு. அதே மாதிரி மில்லருடைய பாஸ்ட் மெமரிஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கஷ்டமான விஷயங்கள் தான் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இ கேரிட் எ ஸ்வாட் அண்ட் எ பக்கெட்.
ஷீல்ட் அட் இஸ் சைடு. ஸோ யூஷுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட எப்போவுமே ஒரு ஸ்வாடு கையிலே இருக்கும், அதே மாதிரி ஒரு ஷீல்டும் வந்து கையில் வச்சுட்ருப்பாங்க. இஸ் மவுத் வாஸ் ஆஸ் பிக் லார்ஜ் ஃபர்னஸ். அவருடைய மவுத்தை வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க, ரொம்பவே இருந்து பிக்காக லார்ஜாக இருக்கும். இ வாஸ் அ சேட்டர் பாக்ஸ் அண்டு ரைபல் பஃபன். ஸோ வெரி இம்பார்ட்டன்ஸ். இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவரை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க, இஸ் டாக் வாஸ் மோஸ்ட்லி ஆஃப் சின். இவர் பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தீயவையான வார்த்தைகளாக தான் அதிகமாக இருக்கும். இ குட் ஸ்டீல் கான் வெரி வெல். அது மாதிரி கான் திருடுறதுல ரொம்பவே வந்து ஒரு ஸ்கில்டு பர்சன் யார் அப்படின்னா இவர் தான். டேக் டோல் 3 times த மெஷர். இ வாஸ் எ ப்ராஸ்பரஸ் ஃபெல்லோ பை காட். ஸோ கடவுளால் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை, நிறைய பணம் இவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சவுண்டட் அவுட், ஸோ இந்த வேர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மில்லர் பற்றின லைன்ஸ். ஸோ இப்போ நம்ம சொன்னது தான் இங்கே வந்து யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொன்னோம், ரீவ், மில்லர், மேன்சிபல். ஸோ ரீவ் அப்படின்னா யாருன்னா ஒரு எஸ்டேட் மேனேஜர், மேன்சிபல் அப்படின்றவங்க யாருன்னா ஒரு சர்வெண்ட். இவர் வந்து காலேஜிலேருந்து வந்திருக்கிற ஒரு சர்வெண்ட். அப்புறம் பார்ட்னர்ன்றவங்க யாருன்னா எ சர்ச் அஃபீஷியல் அத்தரைஸ்டு டு செல் பீப்புள் பார்டன் ஃபார் தேர் சின்ஸ். ஸோ பார்ட்னர் அப்படின்றவர் யாருன்னா யார் யாரெல்லாம் பாவ மன்னிப்பு கேட்க சர்ச்சுக்கு வராங்களோ அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்குற ஒரு சர்ச்சில் அஃபீஷியலாக அவங்கள அசிஸ்டண்ட்டு பண்ண ஒரு கேரக்டர் தான் யாருன்னா பார்ட்னர். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மில்லருடைய லைன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா மேன்சிபல். ஸோ மேன்சிபல் கேம் ஃப்ரம் த இன்னர் டெம்பிள். ஸோ இன்னர் டெம்பிள் அப்படின்னா ஒன் ஆஃப் த இன் ஆஃப் கோர்ட். ஸோ இவர் எங்கேருந்து வந்திருக்காரு அப்படின்னா இன்னர் டெம்பிள் அப்படின்ற ஒரு பிளேஸ்லேருந்து வந்திருக்காரு. ஸோ இவரை பற்றி என்னென்ன டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா மேன்சிபல் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஏ காலேஜ் ஆஃப் லாயர் அப்படின்றாங்க. இவர் வந்து ரொம்பவே வந்து ஒரு வைஸ் பர்சன். வைஸ் பர்சன் அப்படின்னா ரொம்பவே நாலேஜ் உள்ள ஒரு பர்சன். எதில் நாலேஜ் அப்படின்னா பையிங் வெக்டிக்கல். ஸோ திங்ஸ் வாங்கிறதுல ரொம்பவே வந்து ஒரு நாலேஜான ஒரு பர்சன் யார் அப்படின்னா இந்த மேன்சிபல். ஸோ ஒரு சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு சில நேரம் காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போவாராமா. ஸோ ஒரு சில நேரம் காசு இல்லைன்னா கூட ஸோ திங்ஸ் வாங்கிட்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஹி ஹேட் மோர் தென் த்ரைஸ் 10 மாஸ்டர் ஹூ வேர் எக்ஸ்பர்ட் இன் அ லா அண்ட் கேர்ஃபுல் ஹூம் தேர் வேர் எ டசன்ஸ் இன் த ஹவுஸ் ஃபிட் டு ஸ்டீவர்ட் ஆஃப் தி இன்கம் ப்ராப்பர்லி ப்ராப்பர்ட்டி ஆஃப் எனி லார்ட் தட் வாஸ் இன் இங்கிலாண்ட் டு மேக் இம் லிவ் ஆன் இஸ் ஓன் குட்ஸ் வித்தவுட் டெப்ட் ஆஃப் ஆனர் அன்லெஸ் இட் ஷுட் பி போலிஷ் டு லிவ் ஆஸ் எக்கனாமிக்லி ஆஸ் இட் மைட் ப்ளீஸ் இம் டு டிசையர். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா லா அண்ட் கேர்ஃபுல்லில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கான்ஷியஸாக இருக்கிற ஒரு கேரக்டர்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவர் யாருக்கிட்டேயும் கடன் வாங்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து ஒரு சூப்பரான ஒரு லைஃப்பை லீட் பண்ணிக்கிட்டு இருக்கிற இங்கிலாண்டில் வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஏபிள் டு ஹெல்ப் ஆல். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுற ஒரு குணம் யாருக்கு இருக்குது அப்படின்னா இவருக்கு இருக்குது. The municipal set the caps of them all, befooled them all. So next ரீவ் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இவருக்குன்னு ஒரு
ஒரு குணாதிசயம் இருக்குன்றாங்க. என்ன குணாதிசயம் அப்படின்னா கோலரிக் மேன். ஸோ கோலரிக் மேன் அப்படின்னா எப்பவுமே வந்து கொஞ்சம் ஹியூமரஸாக இருக்கிற ஒரு கேரக்டர் யார் அப்படின்னா த ரீவ். இஸ் பியர்ட் வாஸ் ஷேவன், இஸ் ஏர் வாஸ் க்ராப்ட், க்ளோஸ்ட் இஸ் ஏர். ஸோ காது வரைக்கும் என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா இவங்களுடைய முடி வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருப்பாங்களாமா. இஸ் க்ரௌன் வாஸ் ஷார்ன், இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அவருடைய க்ரௌன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஷான் மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. ஈ கேவ் த அக்கௌண்ட் அக்கார்டிங் டு இஸ் கான்ட்ராஸ்ட், சின்ஸ் தட் வென் இஸ் மாஸ்டர் வாஸ் 20 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ரீவை பொறுத்த வரைக்கும் ஹி கேவ் த அக்கௌண்ட் அக்கார்டிங் டு இஸ் கான்ட்ராக்ட். ஸோ ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து வேலை செஞ்சிட்ருக்கிறாராமா. ஸோ அந்த வேலை செய்கிறது எப்போ வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஒரு 20 இயர்ஸாக இருக்கும்போது இருக்குது அப்படின்றாங்க. தேர் வாஸ் நோ பேலிஃப். ஸோ இவர் கூட வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பேலிஃப் அப்படின்னா ஒரு அசிஸ்டண்ட்டும் கூட வச்சுக்க மாட்டாராமா. He was very good workman, a carpenter. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட் ஒர்க்மேனு சொல்கிறாங்க, ப்ளஸ் ஒரு சூப்பரான ஒரு கார்பெண்டர். This reeve sat upon a very good stallion that was all dapple grey and was called Scott. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த லைன்ஸில் நீங்கள் படிக்கும்போது ஒரு சில எக்ஸ்ட்ரா அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி வேறு என்னென்ன விஷயம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா லாங் ப்ளூ கோட் யூஸ் பண்ணுவாராமா இவர், கேரிடிய ரஸ்டி ஸ்வாட் அட் இஸ் சைட். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவர் மட்டும்தான் ஒரு துருப்பிடிச்ச ஒரு கத்தியை வந்து வச்சிட்ருக்கிற ஒரு பர்சன். This reeve whom I speak was a Norfolk side, a town that one called Bowdshill. இவர் எந்த பகுதியிலேருந்து வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸும் கொடுக்குறாரு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை ரிமைனிங் கேரக்டர்ஸ் அதே மாதிரி ஸோ ரிமைனிங் லைன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம ஒரு மேலோட்டமாக நம்ம பார்க்கலாம். ஸோ டீப் ஸ்டடிஸ் பண்ண வேண்டியது ஸோ உங்களுடைய ஒரு சின்ன ஒர்க்காக இருக்கும். அதே மாதிரி இந்த கோல்ரிக் அப்படின்னா ஹேவிங் எ டெம்பர்மெண்ட் விச் எல்லோ பைல் ப்ரீடாமினேட் அண்ட் தேர் ஃபோர் ஃப்ரவுன் அவுட் பஸ்ட் ஆஃப் ஆங்கர். ஸோ அவுட் பஸ்ட் ஆஃப் ஆங்கர் அப்படின்னா ஸோ நல்லா இருப்பாங்க டக்குன்னு என்ன ஆகிடும் அப்படின்னா கோவம் வந்துடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் யார் அப்படின்னா ரீவ். ஸோ வெரி இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு திங்ஸ் எல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுவோம். ப்ளஸ் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சமணர், அதே மாதிரி பர்டனர், அதே மாதிரி போஸ்ட். ஸோ இந்த மூணு கேரக்டர் தான் ரிமைனிங் இருக்கிற கேரக்டர்ஸ். ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் நம்ம டீப்பாக பார்த்துடலாம். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா இப்போது இதுக்கு அப்புறம் வர லாஸ்ட்டு வீடியோவோட கேண்டபரி டேல் ஸோ ப்ரொடாக் டு கேண்டபரி டேல் ஸோ ஃபினிஷ் ஆகுது. ஸோ வேறு உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் முன்னாடி என்கிட்ட கேளுங்க, நான் சொல்லித்தரேன். தேங்க்யூ.